ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இந்திய இராணுவ வீரர்கள் சூப்பர் வீரர்களாக மாறலாமா, அதாவது இந்த சூப்பர் சோல்ஜர்ஸாக மாறலாமா? இந்திய இராணுவத்தில் மிக விரைவில் இந்த எக்ஸாஸ்கெலிட்டன் தொழில்நுட்பம் பயன்படுத்தக்கூடுமா? உலக அளவில் எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் எக்ஸாஸ்கெலிட்டன் டெக்னாலஜியை முயற்சித்து வெற்றி பெற்றவர்களும் உண்டு, தோல்வி அடைந்தவர்களும் உண்டு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சைனாவில் கூட அவர்கள் இந்த சூப்பர் சோல்ஜர் கான்செப்டில் தொடர்ந்து வேலை செய்து வருவதாக செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஏன், நம்முடைய DRDO நிறுவனம் கூட ஒரு எக்ஸாஸ்கெலிட்டன் ப்ராஜெக்டில் மிகவும் மும்மூரமாக வேலை செய்தது. அந்த ப்ராஜெக்டுக்கு என்ன ஆச்சு? அதை விட முக்கியமாக, இப்ப கடைசியா நம்ம தமிழர்கள், நம்ம சென்னையில் உள்ளவர்கள், நமது இந்திய இராணுவத்திற்காக இந்த எக்ஸாஸ்கெலிட்டன் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள். அது யாரு, என்ன சாதனை, அப்படி என்னதான் செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க, சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. கடைசி வரைக்கும் பார்த்து, இந்த வீடியோவை பார்த்து அந்த ஆச்சரியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது அடுத்த தலைமுறை எக்ஸாஸ்கெலிட்டன் தொழில்நுட்பம் பற்றி பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்களிடம் கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வருடத்திற்கு வருடம், நாளுக்கு நாள் உலகத்தில் போர் சூழல்களும் சரி சவால்களும் சரி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த சவால்களை ஃபேஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு வீரர்களும் தனிப்பட்ட முறையில், அஸ் அன் இண்டிவிஜுவல் சோல்ஜர், அவர்கள் அணியக்கூடிய கியர்ஸ் அல்லது மேல் பாதுகாப்பு ஆடைகள் ரொம்பவும் முக்கியம். இந்த கியர்ஸ் அல்லது பாதுகாப்பு ஆடைகளை டெவலப் செய்வதற்காக இந்தியா ஏற்கனவே பல கோடி கணக்கில், அதாவது இந்த அட்வான்ஸ்டு கியர்ஸ் டெவலப் செய்வதற்காக பல கோடி கணக்கில் பெரிய அளவில் செலவு செய்கிறது. ஆனால் ஒரு இராணுவ வீரரின் உடலில் எந்த அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், உபகரணங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு லிமிட் இருக்கு, ஒரு வரம்பு உள்ளது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோல்ஜருக்குமே ஏதாவது ஸ்மார்ட் டிவைஸ், அதாவது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட் பொருத்த வேண்டுமானால் நெட்வொர்க்கிங் மிகவும் முக்கியமானது. அது தவிர தலையில் கனமான மிகவும் அட்வான்ஸ்டு ஹெல்மெட் ஒன்று, ரேடியோவும் அதற்கான டிவைசஸும், அப்புறம் கண்ணில் போடுறதுக்கு அட்வான்ஸ்டு கண்ணாடி, உடல் முழுவதுமாக கவசம், இப்படி பல மேம்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை சுமந்துக்கிட்டே நடக்க வேண்டிய தேவை இந்த சோல்ஜர்ஸுக்கு இருக்கு. அதிலேயே ஆள் பாதி சோர்வாயிடுவாப்புல. அதனால தான் உலக அளவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தங்கள் வீரர்களுக்காக எக்ஸாஸ்கெலிட்டன் தொழில்நுட்பங்களை மிகவும் ஆழமாக ஆராய்ச்சி செய்து வருவது உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கியமாக மூன்று வகைகளாக இந்த எக்ஸாஸ்கெலிட்டன் டெக்னாலஜியை பிரிக்கலாம். ஒன்று வந்து இராணுவ வீரர்கள் எக்ஸாஸ்கெலிட்டனை அணிந்து அவர்களாகவே அணிந்து கொள்ளலாம். இன்னொன்று வந்து இந்த எக்ஸாஸ்கெலிட்டனை ஒரு சக்தி வாய்ந்த ரோபோட் கூட அணிந்து கொள்ளலாம். இன்னொன்று வந்து இந்த எக்ஸாஸ்கெலிட்டனையே இராணுவ போர் காரணங்களுக்காக பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாஸ்கெலிட்டன் அனைத்துமே பேட்டரியால் இயக்கப்படும் ஒரு கனமான கவச வகையான ஆயுதம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வீரர்களிடம் இருப்பதால் அதுவும் ஒரு வகையான ஆயுதம். இந்தியாவின் DRDO நிறுவனம் மற்றும் இந்தியாவின் எலக்ட்ரோ மெடிக்கல் ஆய்வகம் கூட சில ஆண்டு காலமாக மிகவும் லேசான, அதாவது லைட் வெயிட், ரொம்பவும் குறைந்த கனமுடைய எக்ஸாஸ்கெலிட்டன் டெக்னாலஜி உருவகப்படுத்துவதற்காக முயற்சி செய்து வந்தது. மோட்டார் பயன்படுத்தி கை கால் என தனித்தனியாக இயக்குவதற்காக முயற்சி செய்தது நம்ம DRDO. ஆனால் இன்று DRDO நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராஜெக்ட் முடிந்ததா இல்லை கைவிடப்பட்டதான்னு தெரியல, அது ரகசியமாக இருக்கு. இந்தியாவின் தனியார் நிறுவனங்களும் இந்திய இராணுவ வீரர்களுக்கான எக்ஸாஸ்கெலிட்டன் ரிசர்ச் அண்ட் டிசைன் செய்து வருகிறது. முக்கியமாக இந்திய இராணுவ வீரர்கள் சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஹிமாலயா, லடாக், சியாச்சின் போன்ற உயரமான பகுதிகளில் போர் புரிவதால் இந்தியாவுக்கு இது ஒரு அத்தியாவசியமான தேவை. ஒரு படை வீரனின் வலிமையை அதிகரிக்க அதே படை வீரனின் கையினால் இயக்கப்பட வேண்டிய ஒரு கருவியாக எக்ஸாஸ்கெலிட்டன்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொருத்தப்பட்டு, அதாவது ஸ்மார்ட் டிவைஸ் மாதிரி செயல்படக்கூடிய இந்த உடல் கேட்ஜெட்ஸ் ஒரு வீரனின் பெரிய அளவில் அவனின் பலத்தை அதிகரிக்கிறது. எக்ஸாஸ் சூட் என்று அழைக்கப்பட்டு வேகமாக நகரவும்
அதிகமான சுமைகளை தூக்கவும் இந்த சூட்டால் முடியும். எக்ஸா சூட் தொழில்நுட்பம் இன்னும் உலகம் முழுவதும் உருவாகி வருவதால், மாடல் சோதனைகள் நடைபெற்று வருவதால், இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை மற்ற நாடுகளுக்கு இப்போதைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இது பல ஆயிரக்கணக்கான வீரர்களின் கை, கால், உடல் திறனை அளந்து அதற்கேற்றாப்போல இந்த எக்ஸா சூட் செய்யப்படுகிறது. அப்புறமா ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் டிவைஸ் வைத்து இதை ஆக்டிவேட் செய்யப்பட்டு ரோபோட் போலவே செயல்படும் திறன் கொண்டது இந்த எக்ஸா சூட். இராணுவ பயன்பாடுகளுக்கு ஒரு வீரன் மீது ஒரு எக்ஸா சூட் பொருத்தப்பட்டால் கூடுதல் சுமை, அதாவது ஆல்மோஸ்ட் 100 கிலோ திறனை சுமந்து 8 மணியிலிருந்து 11 மணி நேரம் வரை சுமக்க முடியும். சியாச்சின் போன்ற தீவிர இடங்களில் இந்திய படைகள் தீவிரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில், வடகிழக்கு பிராந்தியம் போன்ற ஒரு அதிகமான ஈரப்பதம் கொண்ட இடத்தில் எக்ஸா சூட் மிகவும் பொருத்தமானது. தோராயமாக -50° முதல் +70° செல்சியஸ் வரை இது செயல்படும் திறன் கொண்டது இந்த எக்ஸா சூட். மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கூட இதுக்கு உள்ளது. முதுகெலும்பு, செஸ்ட் டேமேஜ் அல்லது கால் மூட்டுகளில் ஏற்படும் எதிரிகளால் ஏற்படும் காயங்களை இது தடுக்க முடியும். இது இப்படி இருக்க, நமது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நமது DRDO நிறுவனத்துடன் இணைந்து இந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் எக்ஸாஸ்கெலிட்டன் தயாரிப்பதற்கான கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆசம் ஜாப். கெத்து தமிழ்நாடு, அசத்த போகிறோம் பாருங்க. என்ன கேட்டிங்கன்னா, இது நம்ம வருங்கால தமிழ் மாணவர்களை இது ஊக்குவிக்கணும். யூ ஷுட் பி இன்ஸ்பயர்ட். இது மாதிரி பல டெக்னாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் நமது தமிழ்நாட்டிலிருந்து வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசைகளை கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கோ அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், என்னோட சேனலை ஸ்கேன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active. Always dream big in your life and please take care of your parents. Thank you.